குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹரிபரியாக வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ 11:30 டைமு. இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, சம் கத்திரிக்காய் கொச்சு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த ஆண்டி பண்ணுவாங்க, இது ரொம்ப நல்லா டெலிஷியஸாக பண்ணுவாங்க. ஸோ அவங்க செஞ்சதை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது வந்துட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அண்ட் தென் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கருப்பு எல்லோ வெள்ளை எல்லோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம், அதை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகுத்தூள், மிளகு முழுசாகவும் போட்டுக்கலாம், காரம் அதிகம் வேணுங்கிறவங்க மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க, வேணாங்கிறவங்க அப்படியே போட்டுக்கோங்க. அதை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கேன், கொஞ்சம் குறக்குறப்பாக ஓட்டியிருக்கேன். அதை நம்ம கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைஞ்சி வச்ச கத்திரிக்காயில் நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். கூட வெங்காயம் சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லை வெறுமனவே இந்த கிரேவி இது மட்டும் போதும் ஸ்டஃபிங்க்குன்றவங்க இதை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் அதை மட்டும் வச்சு தான் அந்த ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்டஃபிங் போக மீதி உள்ளதில் நம்ம அப்படி கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டேன், கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன் நான், அவங்கவுங்க விருப்பம். கடுகு தாளிச்சிருக்கேன், ஜீரகம் தாளிக்கிறேன். கொஞ்சம் போல் நான் மஞ்சப்பொடி சொன்னேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நறுக்கி வச்ச வெங்காயம் அவங்கவுங்க கிரேவிக்கு தக்குனாப்பில் வெங்காயம் போட்டுக்கிடலாம். மிளகாப்பொடி சேர்க்குறேன், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது நம்ம இந்த மீதி பொடிச்ச கிரேவி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணிப்போம். நம்ம அதையும் ஆட் பண்ணிட்டேன், இது நல்லா வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வதங்கி வரும்போது தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிப்போம். நம்ம ஆட் பண்ணி வதக்க வேண்டியது தான், இது அப்படியே இருந்தாலே வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் கிரேவியாக எனக்கு தேவை, அதனால் நான் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணி நம்ம மூடி வைக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே அதில் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிடுங்க, அம்மக்களமாக இருக்கும் சப்பாத்திக்கு. தென் நம்ம காரம் இல்லாத எந்த ஒரு சாப்பாட்டுக்கும் நம்ம இதை வச்சு தொட்டுக்கையாக வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, கிரேவிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் அப்படியே பஞ்சாக பறந்துருச்சு இன்றைக்கி இந்த சமையல் நான் செஞ்சப்போ. ஓகே, எண்ணெய் பிரிஞ்சு வர வரலையும் வதங்கிருச்சு, ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. சாம்பார் வச்சது நான் சொன்னேன் இல்லையா, காரம் இல்லாமல் எந்த ஒரு இதுக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலான்ட்டு. ஸோ நான் மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் வச்சேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வேலை ஓவர் எனக்கு, ஏன்னா இன்றைக்கி போகின்றதுனால நிறையா வேலை இருந்தது. ஸோ அதனால் சிம்பிள் சமையலாக முடிச்சிட்டேன். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ எல்லா வேலையும் நான் முடிச்சு ஆகணுன்றதுனால வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சிட்டேன். இதோ பூஜை வேலையும் ஆயிடுச்சு எனக்கு, இப்போ தான் திருப்தியாக இருந்தது. வேலை முடிஞ்சது, கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகலாம். எனக்கு பெரிய ஒரு இத்தனை வேலைக்கு நடுவில் இந்த பூஜை அறைக்கு வர்றது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான வேலை. என்னோடய காலை நான் இந்த மாதம் இதுவரையிலையும் என்னென்ன செலவு பண்ணேன் அது எல்லாத்தையும் உட்காந்து கொஞ்சம் அமைதியாக எழுதிட்டேன். அப்படியே என்னோடய வீடியோக்கான எடிட்டிங் ஒர்க்கும் முடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ராமேஸ்வரம் போயிருந்தாங்க. ஆக்சுவலி
அவங்க அங்கேருந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வரும்போது அவங்க அந்த கோவிலிருந்து அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்றது தான் இப்போ பிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஐஷூ. ஸோ அவங்க பிரிக்கிறதுனால நான் அவங்க கேமராவில் கேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அவர் வாங்கிட்டு வந்தது ஒரு கோமாத்தா வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அது பார்க்கும்போது. அடுத்தது ஒரு வலம்புரி சங்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாரோ தெரியல, அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு சின்ன ஸ்டாச்சு ஒன்று வாங்கி வந்திருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, சம் மோட்டிவேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாங்கி வந்திருக்காங்க. அண்ட் தென் அடுத்தது என்னென்னா, ராம லக்ஷ்மண சீதா நம்ம அனுமனோடு இருக்கிற ஒரு ஸ்டாச்சு தான். ஆக்சுவலி ரெண்டு நாள் அனுமன் ஜெயந்திக்கு அந்த கோவிலுக்கு, எங்கள் குருவோட கோவிலுக்கு நாங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் செல்ல முடியல. ஸோ அவருக்கு தேவையான அனுமனுக்காக வஸ்திரம் எடுத்து கொடுத்துருந்தேன். அதோட பிரதிபலனோ என்னவோ அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் கொஞ்சம் சோழி வாங்கி வந்திருக்காங்க. அப்புறம் அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு ரெண்டு மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வாங்கி வந்திருக்கார். அடுத்தாப்புல பூஜை சாமான்லாம் வேலை ஆகிடுச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் நாங்கள் பொங்கல் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதா இருக்கோம். அந்த விலாகும் உங்களோட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, உங்களோட பண்டிகை எப்படி போச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Don't stay, you regret it all too much. Just wait, I will find you someday. So the same. நான் என் பூஜை ரூம்க்கு ஒரு ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி என்னோடய பூஜை ரூம் கபோர்டு வந்துட்டு ரொம்ப தாழாக இருக்கிறதுனால என்னால் ஒவ்வொரு முறையும் அதில் ரொம்ப குனிஞ்சு எடுக்க முடியல. எனக்கு நெக் பெயின் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ஆர்கனைசர் வாங்கினேன். நான் இது பக்கத்துலேயே இருந்ததுனால எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் இதை எடுத்துக்கோங்க. நான் இந்த ஆர்கனைசருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்னோடய பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ இருக்குது, பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் என்னோடய ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்ட்டு. Everything she got from her. நான் ஊருக்கு போகிறதுனால செடிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரூமில் வச்சுட்டு ஒரு ஜன்னல் வரைக்கும் திறந்து வச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு காற்று வரணும் இல்லையா. ஸோ ஃப்ரெஷ் ஏர் வந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா செடி செத்து போயிடும். அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ரூமில் வச்சுட்டு அந்த ஒரு ஜன்னல் மட்டும் திறந்து விட்டுட்டேன். எல்லா செடிக்கும் நல்லா தள்ளர தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஸோ நான் வர்ற நாள் வரைக்கும் அவங்களுக்கு வாட்டர் ரெயின்டைன் ஆகும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இது என்னோடய வேலை, எனக்கு இது முடித்தா தான் திருப்தியாக இருக்கும். என்னோடய விஸ்கிக்கும் கொஞ்சம் அவனுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அடுத்தது என்னோடய நைட்டு டிஃபன் ஒர்க்கு. இது ஒரு எப்போவும் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, அண்ட் தென் அஜ்வைன், அண்ட் தென் ஜீரா பவுடர், டர்மரிக், சில்லி பவுடர், அவங்கவுங்க காரணத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். எப்போவும் செய்கிற சப்பாத்தி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு இப்போ மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிட்டேன். எல்லாம் பசைஞ்சிட்டு சப்பாத்தி சுட்டாச்சு. அந்த மதியம் கத்திரிக்காய் கொத்து பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதோடு சேர்த்துட்டு செஞ்சிட்டேன்.
இதோட இந்த vlog முடிக்கிறேன். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். You got time and you know what to figure out. This ain't in a dream, a place where it seems that love will come around. So don't stay here.